துபாயில் நேற்று தொடங்கிய ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இந்த தொடரில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இரு அணிகளும் ஓராண்டுக்கு பிறகு பல பரீட்சை நடத்துவதால் கிரிக்கெட் ஆர்வலர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் இரு அணிகளும் எதிர்கொண்டன. இந்நிலையில் துபாயில் இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்கும் 20 ஓவர் போட்டியில் இரு அணிகளும் மோத உள்ளன. இந்திய அணியை பொறுத்தவரை ரோஹித் சர்மா தலைமையிலான அனுபவ வீரர்களும் இளம் வீரர்களும் இடம்பெற்றிருப்பது சாதகமான அம்சமாக திகழ்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் அணியும் பாபர் ஆசம் தலைமையில் களமிறங்குவதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நேற்று நடைபெற்ற இந்த தொடரின் முதலாவது லீக் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தியுள்ளது. முதலில் விளையாடிய இலங்கை அணி 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 105 ரன் எடுத்தது. பின்னர் 106 ரன் இலக்குடன் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. இதன் மூலம் இந்த தொடரில் ஆப்கானிஸ்தான் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது.